இந்த வீடியோவில் 2D அப்புறம் 3D கேம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டல் இன்ஜின் யூனிட்டி தவிர மற்ற சாஃப்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் எந்த லேப்டாப்ல வேணாலும் இந்த சாஃப்ட்வேர் சேர்த்து நீங்கள் கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கிராஃபிக்ஸ் கார்டோ இல்லை அதிக ஜிபி ரேமோ வந்து தேவைப்படாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக் லேப்டாப் நீங்கள் என்ன லேப்டாப் வச்சிருக்கீங்களோ அதிலே வந்து நீங்கள் இந்த கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து அப்படின்னா கேம் மேக்கர். ஸோ கேம் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காசாக வச்சிருந்தாங்க. ரொம்ப வருஷமாக இந்த கேம் மேக்கர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேம் மேக்கர் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் நம்மளுக்கு பெய்டாக தான் இருந்தது. அதாவது நம்ம காசு கட்டி தான் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரியே இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து இல்லை. ஸோ நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம காசு கட்டி வந்து வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா அது ஃப்ரீயாக ஆக்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து வாங்கணும். ஸோ லைசன்ஸ் வந்து பார்த்திங்கனா நிறைய லைசன்ஸ் இருக்குது. கிரியேட்டர், அப்புறம் டெவலப்பர், அப்புறம் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லைசன்ஸ் இருக்குது. ஸோ கிரியேட்டர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக் அப்புறம் விண்டோஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் டெவலப்பர் எடுத்தோம் அப்படின்னா லைஃப் டைம் லைசன்ஸ் ஒன் டைம் கட்டினா போதும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் லைசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப், மொபைல், அப்புறம் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விண்டோஸ்க்கும் இருக்குது. ஸோ வெப்சைட்டில் நீங்கள் வந்து கேம்ஸ் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ மெயினானது என்ன பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேர்ஸில் இப்படி கிடையாது. பட் இந்த சாஃப்ட்வேர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம் மேக்கர் ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் 2D கேம்ஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ 3D கேம்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரில் பண்ண முடியாது. ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி கேம்ஸ் கிரியேட் பண்ண கேம்ஸும் நீங்கள் வந்து அவங்க ஷோகேஸில் வந்து போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் இன்னொன்று அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்க அப்படின்னா மேலே டுட்டோரியல்ஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கேமை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டுட்டோரியல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஃபயர் ஜம்ப் கேம் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க அந்த கேமுக்கு கம்ப்ளீட் டுட்டோரியலே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் அவங்க டுட்டோரியல்ஸ் வந்து லேர்ன் பண்ணி நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அசட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டுட்டோரியலில் யூஸ் பண்ண அசட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு டுட்டோரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது, சாஃப்ட்வேரும் அவைலபிளாக இருக்குது, ஸோ அசட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் இந்த கேம் இந்த ஃபயர் ஜம்ப் கேமை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் பார்த்து அந்த டுட்டோரியல் கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அந்த கேம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி 2D கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்ட் பாக்ஸ். ஸோ பில்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேம்ஸ் வந்து பப்ளிஷும் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம்ஸ் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயோ இல்லை உங்கள் விண்டோஸ்லேயோ வந்து டெவலப் பண்ணி நீங்கள் விளாண்டு பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பப்ளிஷும் வந்து பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பில்ட் பாக்ஸில் வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்ட் பாக்ஸ் 3. ஸோ பில்ட் பாக்ஸ் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3D அப்புறம் 2D வந்து சப்போர்ட் உண்டு. ஸோ அதே பில்ட் பாக்ஸ் கிளாசிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 2D கேம்ஸ் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ பில்ட் பாக்ஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா 3D கிரியேட் பண்ணலாம், அதுமாரி 2D கேம்ஸும் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதேமாரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி என்னென்ன கேம்ஸ் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லேர்னிங் சென்டரும் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே லேர்னிங் சென்டர் போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேருக்கான டியூட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனா வீடியோ ஃபார்மெட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. யூடியூப் வீடியோஸில் உங்களுக்கு வீடியோ ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த பில் பாக்ஸோட ப்ரைசிங் வந்து நீங்கள் மேலே ப்ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் அவங்களோட ப்ரைசிங் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டு மொபைல் அண்ட் டெஸ்க்டாப். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கேம்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் டெஸ்க்டாப்லேயோ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் லைசன்ஸ்லாம் கிடையாது. ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா
உங்களுக்கு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதோட அட்வான்டேஜும் நீங்கள் அந்த ப்ரைஸிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், பே பண்ணுறது மூலயமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயும் இருக்குது, பெய்டு இருக்குது, நீங்கள் அதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பில்பாக்ஸ் 3யும் பில்பாக்ஸ் கிளாசிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்பாக்ஸ் 3 வந்து 2D 3D ரெண்டும் பண்ணும், பில்பாக்ஸ் கிளாசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2D கேம்ஸ் மட்டும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பில்பாக்ஸ் சாஃப்ட்வேர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடாட். ஸோ கோடாட் இன்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோடாட் இன்ஜின் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரைஸிங் கிடையாது. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், எப்படி வந்து பிளெண்டர் இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடாட் சாஃப்ட்வேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் இது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் 2D கேம்ஸும் கிரியேட் பண்ணலாம், 3D கேம்ஸும் கிரியேட் பண்ணலாம். ஸோ முக்கால்வாசி வந்து பார்த்திங்கனா நீங்கள் ப்ரோக்ராமிங் வந்து பண்ணி இந்த இன்ஜினில் நீங்கள் ப்ரோக்ராமிங் வந்து பண்ணி கேம்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கோடாட் சாஃப்ட்வேர் வந்து அப்படின்னா எல்லா லேப்டாப்லேயும் ரன் ஆகும், எல்லா சிஸ்டம்லேயும் ரன் ஆகும். ஸோ இந்த கோடாட் சாஃப்ட்வேரில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்க அப்படின்னா மேக்ஓஎஸ், லினக்ஸ், அப்புறம் லினக்ஸ் சர்வர் மூணு எல்லா பிளாட்ஃபார்முக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த லினக்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விண்டோஸ் சிஸ்டமுக்கு விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் கேம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னிருந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் நிறையா இருக்குது, டாக்குமெண்டேஷனில் படித்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் டியூட்டோரியல்ஸ் நிறையா இருக்கும், நீங்கள் அங்கே சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடாட் சாஃப்ட்வேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, எந்த ஒரு ப்ரைஸிங்கும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் 2D அப்புறம் 3D கேம்ஸ் ரெண்டுமே வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொம்ப கிராஃபிக்ஸ் கார்டு என்கிட்ட இல்லை லேப்டாப்பில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோடாட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுமாரி பில்ட் பாக்ஸும் இருக்கட்டும் இல்லை கேம் மேக்கராக இருக்கட்டும், ஸோ அந்த இந்த மூணு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் வந்து ரன் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, ரேமும் வந்து கம்மி, ஸோ அதுக்கு வந்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இருக்கா கேம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மூணு சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த மூணு சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துவீங்க. ஸோ அவங்க யாரும் கேம் சைடில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.